வருவாய் உதவியாளர் பணிக்கு 2021-22 ஆய்வு ஆண்டிற்கான காலி பணியிட மதிப்பளிக்கைய அனுப்ப கோருவது தொடர்பாக ஒரு இது விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி அதாவது இன்கம் டேக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வந்து பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அறிக்கை அனுப்பணும். அதுபடி வந்து ஏன்னா வேகன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் விடுறது எல்லாமே வந்து வேகன்சி நிரப்புறதுக்கான இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்காக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா அனுப்புன யாருன்னு கேட்டால், கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர், வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிட மேலாண்மை ஆணையகம் சேப்பாகம் சென்னையிலிருந்து இந்த இது போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா, மாவட்ட ஆட்சியர்கள், அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு கேட்டால், 2021-22 ஆண்டு இருக்கு நிறைய காலி பணியிடங்கள் வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு வந்து தெரியுது. இதுபடி பார்த்தீங்கன்னா, மேற்கு காலி பணியிட மதிப்பறிக்கை அனைத்து படிநிலைகளையும் மாவட்ட ஆட்சியர்களோட ஒப்புதல் பெற்று அனுப்பி வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் படிவ அறிக்கைகளில் மதிப்பீடு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு காலி பணியிடங்களுக்கும் உரிய விவரங்கள் வந்து தனித்தனியே அனைத்து அதாவது இணைத்து அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வருவாய் உதவியாளர் பணியிடங்கள் 2020-22 ஆண்டிற்கான தெரிவிக்கப்பட்ட பணியிட எண்ணிக்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய விளக்கத்தையும் வந்து தெரிவிக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ நேரடி நியமனத்திற்கு என மதிப்பீடு செய்யப்பட்ட காலி பணியிடங்களில் வேறு வகையில் அதாவது பதவி உயர்வின் மூலம் நிரப்பிடக்கூடாது. அதுக்காக மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அமைச்சு பணி விதி 38(b)(2) அதாவது பிற்சேர்க்கை 9 (2ab) மற்றும் 10c தெரிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி அந்த இதை வந்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியுது. ஏன்னா புதுசாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கும் அதையும் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் மேமாவும் வரப்போதும் தெரியுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.